ரோஜா கொஞ்சம் சீக்கிரம் வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க சார். வாங்க. பாத்தியம்மா, இன்னைக்கு சூர சம்ஹாரம். முருகர் சூரனை சம்ஹாரம் பண்ணனாலுன்னு சொன்ன, முருகரே சூரனை கையை பிடிச்சி கொடுத்தாரு. ரோஜா இங்க பாரு, சங்கர் வந்திருக்காரு. இனிமே இவர் நம்ம வீட்டில தான் தங்க போறாரு. வாங்க சங்கர், உள்ள வாங்க. யார கேட்டா இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? என்னது, உங்க வீடா அப்பா? இது நம்ம வீடு. தெரியுதுல, நீயும் நானும் சேர்ந்ததுதான் நாம். அப்படி இருக்கும் போது தனியா நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? அப்பா, இப்போ ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் இல்லை. சங்கருக்கு தெரியாம அவர் வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் போய் அதை நிறுத்தி இவர் இங்க கூட்டிட்டு நம்ம வீட்ல தான் தங்க போறாரு. இவன் இங்க தங்க கூடாது, எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. சங்கர் இங்க தான் தங்க போறாரு. மகேஷ், வேண்டாம் மகேஷ், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். குளமோ குட்டையோ இல்ல அனாத விடுதி, அதுவும் இல்லனா இருக்கவே இருக்கு விச ஊசி, நான் போயிடுறேன். சங்கர், நீங்க வெளியில போக கூடாது. உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லும் போது நீங்க என்ன பதில் சொன்னீங்களோ அதான் என்னோட பதிலும். இங்க பாருங்க, இந்த பிசினஸ், வீடு, கார் எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நான் தான். எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என் கெஸ்ட், நீங்க இங்க தான் தங்கணும். வாங்க. இவன் தங்குற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்டா. அது உங்க இஷ்டம், நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க வாங்க. இனிமே நம்ம இங்க தங்கினா அது மரியாதையா இருக்காது. நான் கிளம்புறேன். ம், சரிம்மா. சொல்ல மறந்துட்டேம்மா, இனிமே நான் ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன். அங்க தங்கிட்டு காலையில வந்துட்டு திரும்ப போயிடுவேன். ஏ, அதுவா? அந்த வீட்டுல விடிஞ்சு எந்திரிச்சா கோலம் போடுறது கூட நாதி இல்ல. சொக்கலிங்கத்துக்கு பெட் காஃபி கொடுக்கணும். இந்த குழந்தைங்க சில சமயம் டிஃபன் கூட சாப்பிடாம போயிடுறாங்களா, அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் இவருக்கு இருக்கிற வியாதி எல்லாம் உடம்புல இருக்கு, வேலை வேலைக்கு மாத்திரை கொடுக்கணும். அப்புறம் அந்த போதும் நிறுத்தடி, என்ன பாசமழை பொழியுது. அம்மா, நான் உன் அங்க அனுப்புனது அவனுக்கு பால் காய்ச்சவோ பொங்கி போடவோ இல்ல, அவன பழி வாங்குறதுக்கு. அம்மா, அவங்களுக்கு முதல்ல என் மேல நம்பிக்கை வரணுமா? ஆனா எனக்கு உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு. நீங்க அவன் கூட சேர்ந்து என்ன பழி வாங்கிடாதம்மா. ஏம்மா இப்படிலாம் பேசுற? அந்த சொக்கலிங்கத்தோட கதையை முடிக்கதா அவன் வீட்டுக்கு ஒன்னு அனுப்புன, நீ என்னடான அவனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவன் ஆயுசை கெட்டிப்படுத்த பாக்குறியா? அப்படி இல்லம்மா. இப்பாரு, அந்த ஆடு சீக்கிரமா செத்துட்டா நீ உன் ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது. அவரை கொஞ்சம் கொஞ்சமா தான் சித்திரவதை செய்யணும். நீ பட்ட வேதனை அந்த ஆளு படணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நீ என்னடா, நான் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுறேன். மா, உன்கிட்ட நான் குடிச்ச பாலை விட உன் கண்ல இருந்து தெரிச்சு விழுந்த கண்ணீரை குடிச்சதுதான் அதிகம். நீ போட்ட சபதத்துல நான் உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அதை தவிர எனக்கு வேற லட்சியமும் இல்ல, எனக்கு ஒரு தனியா வாழ்க்கையும் இல்ல. அதுக்காக நாம சில கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏதோ ஒரு குழப்பத்துல இப்படி பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சுடு. கவிதா, உன்னை நான் நம்புறேம்மா. உன் வைராகியத்தை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேம்மா. அது வரைக்கும் நீ சந்தேகப்படாதம்மா, பிளீஸ். இல்ல, சத்தியமா இல்ல. போயிட்டு வா. மாமா, நீ இல்லங்க மாமா, மாமா.
உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவங்களுக்கு அவங்க தினம் உபயோகிக்கிற பொருள்ல இந்த சாம்பலை கலந்து கொடுத்துருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் ஈடேறும். என்ன ரெண்டு பேரும் தூங்கலையா? வரலப்போ. ஏன்? கதை சொல்லுமா? கதையா? ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாளா. பாப்பா எதாச்சும் லேட்டஸ்டா கதை சொல்லுப்பா, பிதாமங்கள் கதை சொல்லுப்பா. சரி, நான் தான் பிதா, நீ தான் மகன். என்ன சத்தம்? இருப்பா பார்த்துட்டு வரேன். அம்மா தூக்கம் வரலையா? ஆமாண்டா. எங்களுக்கும் வரல, நீயும் எங்க பக்கத்துல படுமா? எங்க? அங்கயா? வேண்டாம், நீ போய் தூங்கு. இங்க படுத்தா பேய் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். நான் அதை அடிச்சு துரத்திடுவேன். வாம்மா இங்க குளிரும்மா. இல்லடா, சொன்னா கேக்கணும், நீ போய் தூங்கு. அப்ப நானும் உங்க கூட இங்கேயே படுத்துப்பேன். ஐயோ வேண்டாம், கொசு எல்லாம் கடிக்கும், அங்கேயே போய் தூங்கு. வாம்மா. சொன்னா கேளு சுசி, வேண்டாம். வாம்மா. ப்ளீஸ் சுசி. வாம்மா. ஏய் சுசி, சொன்னா கேளு சுசி, வேண்டாம். நீ நான் அங்கேயே படுத்துக்கிறேன், ஹாலே படுத்துக்கிறேனா கேக்கும் சுசி. அப்பா அம்மா நம்ம கூடயே படுக்கட்டும் பா. ஷு, அந்த மாதிரிலாம் பேச கூடாது. சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நீங்க சொல்லுங்க. ஆமா அப்பா, அம்மா நம்ம கூடயே படுத்துக்கிட்டோம், அப்பதான் நாங்க தூங்குவோம். ஏய் அரஞ்சண்டா, வாய் மூடிட்டு படு, பேசாம. என்னம்மா சுசி, இங்க எங்க படுப்பாங்க? இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல, இங்கே படுக்கட்டுமே. சரி, குழந்தைங்க தூங்குற வரைக்கும் வேணா இங்கே இருக்கேன். சுசி சரி, அம்மா உங்க கூட படுத்துக்கிறேன். தள்ளி படுற. என்ன மிஸ்டர் வினய்,
எப்படியோ உங்க பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உங்களை எனக்கு புருஷனாக்கி என்னை பாடுபடுத்த போறேன் பாருங்க. வைத்தியரே, இங்க பாரு பாட்டி, காசை வாங்கிட்டு விஷத்தை கொடுத்து கொன்ன பாவம்லாம் போதும். இனிமே யாருக்கு விஷம் கொடுக்குற மாதிரி இல்ல. நான் விஷம் கிஷம் வாங்க வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது பச்சளை மருந்து கொடுங்களேன்னு கேட்க வந்தேன். உடம்புக்கு என்ன செய்யுது? கை காலெல்லாம் வலிக்குது, கையை மடக்குனேன்னா நீட்ட முடியல, என்ன பண்றது? வயசாகி போச்சு. ராஜசேகரன் வரானே, அவனுக்கு நான் இருக்கு தெரிய வேண்டாம். இங்க மருந்து வாங்க தானே வந்த, எதுக்கு பயப்படுற? மருந்து வாங்கத்தான் வந்தேன், இருந்தாலும் நான் இருக்கிறத அவன் பார்த்துட்டான்னா சந்தேகப்படுவான், அதனாலதான். ஐயா, நல்ல ஸ்ட்ராங்கான பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது இருக்கா? கொடிய விஷமுள்ள மருந்து இருக்கு, அதை நாங்க சாதாரணமா யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் நான் ஒன்னும் தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டுல ஒரு பெருச்சாளி இருக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், பரவாயில்லையா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கொடுங்க. பூச்சி மருந்து சாப்பிட்டா மனுஷன் செத்து போவானா? ஆமா, ஒரே நிமிஷம் தான், ஆள் மண்டையை போட்டுருவான். ஐயோ, அவன் மண்டையை போடுற அளவுக்கு என்ன என்ன பிரச்சனையால? பொண்ணு ரோஜாவாலையா இல்ல மகேஷாலையா? பாட்டி, அப்புறமா யோசி, முதல்ல மருந்தை வாங்கிக்கா. மருந்து இருக்கட்டும், இதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சிருக்க. ரோஜா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொண்டா. இரு பாறேன், சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. அதையும் நாம தனி சங்கர் ரொம்ப போகக்கூடாது. மாமா வந்துட்டீங்களா? மாமா. என்னம்மா, என்ன விஷயம்? அந்த சங்கருக்கு சாப்பாடு தரணும். ரோஜா, சீக்கிரமா சாப்பாடு கொண்டா. என்ன பட்டினி போட்டு சாப்பிடுக்கலாம் திட்டம் போட்டியா? மகேஷ் வரட்டும், உன்னை போட்டு கொடுக்குறேன் பாரு. இப்படிதான் மாமா, அரை மணி நேரமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியாவது அந்த ரூமுக்குள்ள வரணும். நீ படுற அவஸ்தையை என்னால பார்க்க முடியலமா, அதனாலதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பெறலாம் நான் வந்திருக்கேன். எப்படியோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சா சரி. என்ன மாமா, இந்த சாப்பாடு அவங்க கொடுங்க. ஸ்டெடியா தான் இருக்கு. ஆமா ஆமா. என்ன பூச்சி மருந்து கடைக்கு வந்து ஒரு பாட்டில் பூச்சி மருந்து வாங்கி பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு எடுத்துக்கிட்டு போறான். பயங்கர விஷமா அது. எங்க அப்பாக்கு எதுக்கு அது? அதானே, ஒருவேளை மனசு உடஞ்சு தற்கொலை பண்ணிக்க போறானோ. பாட்டி, மாமா என்னது? ஹாய் சார். மாமா என்ன காரியம் செய்றீங்க? உங்க அப்பா கிட்ட ஏதாவது நீ சண்டை போட்டியா? சண்டை போட்டது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் கோழ இல்லை. நீ என்ன சொன்னாலும் உங்க அப்பா பொறுத்துக்குவான். ஒருவேளை ரோஜா உங்க அப்பா கிட்ட ஏதாவது சண்டை போட்டுப்பாளா? சான்ஸே இல்ல. ரோஜா அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. உன்ன கூட தான் தெய்வம்ங்கற, ஆனா உன் பேச்ச மதிக்காம மச்சி போடான்னு சொல்லிட்டு சொக்கலிங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு போல. அவ ரொம்ப ஊம குசும்பி. உங்க அப்பனை நாக்க பிடிக்கிட்டு சாகுறாப்புல ஒரு கேள்வி கேட்டிருப்பா, அவன் மனசு உடஞ்சு விஷத்து வாங்கிட்டு போயிருக்கான். இன்னைக்கு அவன் இதை என் கையால சாப்பிட்டு சாவணுமா? ஐயோ, அவன் சாகுறத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா போலீஸ்ல நீங்க தான மாட்டீங்க. பரவாயில்லம்மா, நீ நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஐயோ மாமா, மாமா வேண்டாம் மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. ரோஜா கையை விடுமா ப்ளீஸ். இல்ல மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா.
மாமா வேண்டாம் மாமா மாமா. ப்ளீஸ் மாமா. யாரு யாரு? நான் தான்ப்பா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ரோஜா வரலையா? என்ன சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ராஜா நீ சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னைக்கு நானே என் கையால உன் ஊட்டி விடுவேனா? நீ சாப்பிடுவியா? எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னம்மா ராஜா, நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன, சாப்பிடு. அப்போ சொன்ன, இப்போ எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஆஸ்கன் சாப்பிடுறான். வேண்டாம், சாப்பிட வரைக்கும் உன உடம்பு சாப்பிடா. நீங்க சாதத்துல ஏதோ கலந்த மாதிரி இருக்கு, சந்தேகமா இருக்கு, எனக்கு வேண்டாம். ஆமாண்ணா ஆமா, சாப்பாட்டை விஷம் கலந்து இருக்க, அதை நீ நீ சாப்பிட்டு சாப்பிடும், சாப்பிடா சாப்பிட. சாப்பாத்துக்கு மகேஷ், மகேஷ் மகேஷ் சொல்ல பாக்குற போலீஸ் கிட்ட சொன்ன உள்ள போறியா? ரோஜா என் கதவு சத்துறேன், உள்ளவா உள்ளவாயா? கலக்குற கூடிய சீக்கிரமே அவனை அடிச்சே துரத்துறேன். நீ வேடிக்கை பாரு. சரி சரி, நீங்க முதல்ல இந்த பக்கம் திரும்புங்க. யாருமே போன் எடுக்கல. போன யாரும் எடுக்கலையா? இந்நேரம் உங்க அப்பா விஷத்தை குடிச்சிருப்பான், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஐயோ ராஜசேகர, ராஜாவே அல்பாயத்துல போயிட்டியப்பா, நான் என்ன செய்யணும்? போடா போ ராஜசேகர், உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அப்பா அப்பா, ஐயோ அப்பா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, சின்ன காயம். அதுதான் என்ன பண்ணீங்க, எப்படி அடிபட்டுச்சு? இப்போ இதுக்கு போய் என் பதட்டப்படுற, செவுத்துல முட்டிக்கிட்டேன். போய், எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி அதை விடுங்க. காலையில இருந்து எங்க இருந்தீங்க? இங்கதான்டா, இங்கதான் இருந்தேன். இன்னொரு போய் உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அந்த ராஸ்கல் சங்கர் போன் பண்ணி சொல்லிட்டானோ? என்ன எப்படி விழுந்தீங்க? டாக்டர் பாத்தீங்களா? மகேஷ், உங்க அப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. சங்கர், நிஜமாவே உங்களுக்கு அப்பாக்கு அடிபட்ட விஷயம் தெரியாதா? தெரியாது மகேஷ், நான் பெயின் கில்லர் போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப ஏதோ சத்தம் கேட்டு தான் நான் வெளியே ஓடி வந்தேன். சரி சாப்பிட்டீங்களா? மகேஷ், எனக்கு சாப்பாடு வேண்டாம். மகேஷ், ஏன் சாப்பாடுனே இப்படி பதறீங்க? இல்ல, இன்னைக்கு நான் விரதம், சாப்பிட மாட்டேன். என்னது விரதமா? வெறும் வயிற்றுல பெயின் கில்லர் போட்டீங்க? இல்ல இல்ல, கொஞ்சம் பாலும் பழமும் உங்க அப்பா கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். ஐ அம் ஆல்ரைட். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவை கவனிங்க.
என்ன கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ போ. சாரி அங்கிள், நான் ஏதாவது தப்ப பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்ணீங்க? ஒரு கண்ணு தெரியாத மனுஷன் இப்படி கரிச்சு கொண்டுறீங்க. உங்களுக்கு அடிபட்டுருச்சின் உடனே சங்கர் எவ்வளவு துடி துடிச்சு போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லப்பா. நல்லதுக்கு காலம் இல்லடா. வேற என்ன சொல்றேன்? இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போயிடுறேன். நீ போமா, நீ போய் என்னன்னு பாரு. சந்தேகப்படுவீங்களா? அவர் எது பண்ணாலும் நம்ம நன்மைக்காக தான் பண்ணுவாரு. பாய்சன் பாட்டில் வாங்குறது நன்மைக்கா? பாய்சன் பாட்டில் ஏன்டா அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? பாய்சன் பாட்டில் வாங்குறதுக்கு 1008 காரணம் இருக்கும். 1008 காரணம் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு என்ன காரணம்? வீட்டுக்குள்ள ஒரு பெருச்சாணி புகுந்துகிட்டு ரகல பண்ணிட்டு இருக்கடா. சமையல் கட்டில போய் எல்லாத்தையும் உருட்டுது, ஆள்ல வந்து கடிக்குது, சமயத்துல உங்க பெட்ரூமை எட்டி பாக்குது. அதுக்குதான் பாய்சன் வாங்கினேன். தனிய தின்னுட்டு வெளியில எங்கேயாவது போய் சாப்பிட்டுமேன்டா. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன், அதான் கிளாட்ட பண்ணிட்டேன். என்ன நீ வேற மாதிரி கேள்விப்பட்ட? சரி அதை விடுங்க, அதான் எல்லா குழப்பமும் தீர்ந்துருச்சுல. ஒரு வழியா உன் கோபம் குறைஞ்சது. ரோஜா ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ரெடிங்க, நீங்களும் வாங்க மாமா. சரிங்கப்பா, கடைசியில அந்த பெரிச்சாலியா பொண்ணீங்களா இல்லையா? எங்க கொல்றது? அது தப்பிச்சு ஓடி சந்து பொந்தெல்லாம் புகுந்து சாக்காடையில விழுந்து உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. அப்போ மறுபடியும் அதுக்கு விஷம் வச்சு பாக்குறேன், அதுலயும் அது சாவலன்னா ஒரே அடியா அடிச்சு சாவடிக்க வேண்டியதுதான். சரி, நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடறேன். சரி நீங்க போய் உட்காருங்க. வாமா வாமா. அப்பாடா, ஒரு வழியா மாமா பேசி சமாளிச்சாரு. சீக்கிரமா சாப்பிடணும், ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. ஆனா எனக்கு என்னமோ அவங்க நடவடிக்கை மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. எனக்கு பசிக்கல போதும். அப்படி சொல்ல கூடாது, சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனா வயித்துல புண்ணு வந்துரும். அம்மா ஊட்டி விட்டுறல, சாப்பிடுங்கப்பா. குட் கேர்ள். ஐயோ பாத்து, அவங்க ஏதோ காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஹே பாத்து. ஐயோ என்னாச்சுமா? எங்களுக்கு டிஃபன் வேண்டாமா? வயிறு சரியில்லைன்னு அப்பவே சொல்லல. அப்படி சொல்ல கூடாதுமா, நீ பட்னியா இருந்தா அம்மா மனசு தாங்காது இல்ல. அம்மா ஊட்டி விடுறல, சாப்பிட சொல்லும் பிளீஸ். போதுமா? உனக்கும் போதுமா? சரி வாங்க, வாய் தொடச்சுக்கோங்க. வாங்க வா, வாங்க, வாய் தொடச்சுக்கோ. பால் குடிச்சிட்டு போறியாமா? குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், வாமிட் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்கிறது நல்லா இல்ல. நேத்து 2 ஃப்ரூட் சாலட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுருக்காங்க, நீ தானே வாங்கி கொடுத்த? குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதான். ஏன் அவங்களே சாப்பிட மாட்டாங்க? கை இல்ல? இல்ல, ஸ்கூலுக்கு போற அவசரத்துல கொடுத்தோம்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அதான் ஊட்டி விட்டேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல அல்சர் ஏதாவது வந்ததுன்னா தாங்க மாட்டாங்க. இங்க பா, இன்னைக்கு அவசரம் சொல்லி நீயே ஊட்டி விட்ட, நாளைக்கு அவங்க இதே பழக்கப்படுத்திக்க போறாங்க. ஐயோ என்ன இது, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ஆசையா முத்தம் கொடுத்து அனுப்பாட்டாலும் இப்படி மடையெல்லாம் சொல்லி மூட் அவுட் பண்ணி அனுப்பாதீங்க. நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னவோ பாசத்தை காட்டி பசங்களை குட்டி சோறாக்குறேன், இது நல்லது இல்ல. நீங்க வாங்க.
சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆயிடுச்சு. பென்சில் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இங்க வா, உனக்கு நான் ஒரு ரப்பர் வச்சிருந்தேனே. இருக்கு. அம்மா, மத்தியானம் லஞ்ச் அது இட்லி தான் செஞ்சேனா, அதை கட்டி கொடுத்தா மத்தியானத்துக்குள்ள காஞ்சிரும். அம்மா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கே வந்து ஊட்டி விடுறேன். போலமா? அம்மா, குடும்பம் நாங்களே தூக்கிக்கலாம். வேணாம்டா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. வாசல் வரைக்கும் நானே தூக்கிட்டு வரேன். அப்புறமா நாங்க தான் தூக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர் கிட்ட பேசி ஸ்கூல் வேன் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். இதுக்கு தான் அம்மா வேணும்ங்கிறது. தப்புதாம்மா, எனக்கு இத்தனை நாள் தோணாம போயிடுச்சு. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் குழந்தைகளை ஆட்டோல கொண்டு போய் விட்டுறேன். நாளையில இருந்து ஸ்கூல் வேன் அரேஞ்ச் பண்ணனும். உங்க பெர்மிஷன் வேணும். உனக்கு சரின்னு பட்டத நீ தாராளமா செய்யமா. சரிப்பா, போலமா? வாங்க. டாடா பை. டாடா பை. ரோஜா, குழந்தைங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கிற கவிதா மேலைய தப்பு சொன்ன. தப்புமா? தப்பு. கஷ்டத்தெல்லாம் எனக்கு மட்டும் கூட. ஏண்டா கண்ணா, நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா வெண்ணெய் தின்னுருக்க. இங்கே விளக்கு ஏற்ற எண்ணெய் கிடையாது. எங்க அடுத்த நாளைக்கு விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லாத போயிடுமோன்னு ஏத்தி வச்ச விளக்க 2 நிமிஷத்துல அணைச்சுருக்கேன். இதெல்லாம் கவனிக்காம நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா இருக்க. அம்மா மகாலட்சுமி, உன்னை தானடி மலை போல நம்பின்னு இருக்கேன். கனகதாரா சோத்திரத்தை சொல்லி 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 வாய்தான் வலிக்கிறது. காசு மேல காசு வரும்னு பார்த்தா கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கு. வரேனா? வைதேகி. என்னண்ணா? இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவ காலேஜ் போறப்பட்டு இருக்கா. ரொம்ப முடியல. அவளை அனுப்பிச்சுட்டு வந்துடுறேனே. இல்லையே
வந்துட்டேன். அம்மா நான் எப்படிமா இருக்கேன்? என்னம்மா எப்படி இருக்கேன்னு சொல்லுமா. உனக்கு என்னடி ராஜாதி மாதிரி இருக்க, இளவரசியா பிறந்திருக்க வேண்டியவ, இந்த ஏழு அம்மா வயித்துல வந்து பிறந்திருக்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசின்னு இருக்க? நீ வேணா பாரு, நான் உன்னை பணக்காரி ஆக்கி காட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே காலேஜ் போகும்போது இது மாதிரி கண்ணுக்கு மையலாட்டின்னு போகாத. ஏம்மா பளிச்சின் அழகா தானே இருக்கு. அதுக்காக தானடி வேண்டான்னு சொல்றேன். அட போமா. சரி இது டிஃபனை சாப்பிட்டு போ. அம்மா எனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம், நீ பாக்ஸ் கொடு, நான் கிளம்புறேன். 8:30 பஸ். அம்மா மணி இப்பவே 8:30 ஆச்சுமா? இருக்கட்டும், இதை சாப்பிட்டு போ. ஏமா 5 நிமிஷம் சீக்கிரமா போனா தப்பா? தெரு முனையில தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஹார்ன் அடிச்ச உடனே போனா போறோம். சாப்பிட்டு போமா? அம்மா சொன்னா கேளுமா பிளீஸ்மா, நான் கிளம்புறேன். நீ முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்ப. கிளி மாதிரி இருக்கிற ஒண்ணா கழுகு மாதிரி அவனா பாத்துட்டே இருப்பான். அதெல்லாம் வேண்டாம், பஸ் ஹார்ன் அடிச்ச உடனே போனா போறோம். ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுமா? சரி எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடலாம்ல. இன்னது குழந்தை தானே போவே இல்ல, ஆள் தான் வளர்ந்துருக்க. அப்புறம் பஸ்ல ஏறும் போது முன்னாடியே ஏறு, பின்னாடியெல்லாம் ஏறாத, கொண்ட காலி பசங்க வந்து இடிப்பானுங்க. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற வர வர நீ. அப்புறம் காலேஜ்ல யார் கூடயும் சரியா பழகவே பழகாத, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு இருக்கணும், தெரிஞ்சுதா? அப்புறம் உன் கிளாஸ்ல எத்தனை ஆம்பளை பசங்க இருக்கா? ஐயோ காலேஜ் ஆரம்பிச்சு 2 நாள் தானே மாறுது, அதுக்குள்ள எப்படி தெரியும்? சரி சரி அப்படியே இருந்தாலும் நீ யார் கூட பழக போற பேச போற இல்லையா? சரி எனக்கு ஒரு சந்தேகம், ஆம்பளவாதியரா இருந்தா டவுட் கேட்கலாமா இல்ல அதுவும் வேண்டாமா? கேட்கலாம், கிளாஸ் ரூம்லயே என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ, அவ ரூம்க்கெல்லாம் போயிடாத. சரி போறோம். சரியான பயந்தாங்களிமா நீ, இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுற. ஆமாடி ஸ்னேகா, பெரிய மலை தடுக்கி யாரும் கீழே உழறதில்ல, சின்ன கல் தடுக்கி தான் கீழே உழற. ஐயோ நீ பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல. சரிம்மா குனிஞ்சு தலை நிமிராம நேர காலேஜுக்கு போயிட்டு காலேஜ்ல இருந்து ஆத்து போறேன். போறமா? இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு போ. பால சக்கரையே இல்லையம்மா ஆத்துலேருந்தா? அம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்மா, 600 ரூபாய் ஏற்பாடு பண்றேம்மா. எப்படிம்மா ஆத்துல சக்கரை கூட இல்லைன்ற, ஃபீஸ்க்கு மட்டும் பணம் யார் கொடுப்பா? அது என்னோட கவலை, வர வேண்டிய இடத்துல இருந்து வரும். அம்மா நாளைக்கு தான்மா லாஸ்ட் டேட்டு. ஏற்பாடு பண்றேம்மா. சரிம்மா மறந்துடாத, இல்லைன்னா கிளாஸ்ல எல்லாரும் முன்னாலே நினைக்க வச்சு கேள்வி கேட்பா, என்னால தாங்க முடியாத நான் அழுதுருவேன். நீ அழலாம் வேண்டாம், கண்டிப்பா பணம் வரும். அம்மா லஞ்சுக்கு என்னம்மா வச்சிருக்க? தயிர் சாதம் மாவடு. என்னம்மா இந்த நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். ஐயோ மத்தியானத்துக்கு என்னடி பண்ணுவ? என்னமா பண்ணிட்டு போறேன், ஏற்கனவே 2 நாள் தயிர் சாதம் கொண்டு போயிட்டு இருக்கேன்னு போற வரவாள் என்ன பார்த்து தயிர் சாதம் போறது தயிர் சாதம் போறதுன்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. வயிறு காயமேடி. பொறுத்துப்பேன், இன்னைக்கு நீ இந்த தயிர் சாதத்தை எடுத்துன்னு போய் தான் ஆகணும். அவள்லாம் கிண்டல் பண்றான்னா சகிச்சுட்டு தான் ஆகணும், அப்போதான் உனக்குள்ள நன்னா படிச்சு இந்த குடும்பத்தை உயர்த்தணுன்ற வெறி வரும். இன்னைக்கு என்னமோ நம்ம தலையெடுத்து இந்த தயிர் சாதம் தான், ஆனா நாளைக்கு நீ நன்னா படிச்சு நம்ம தலையெடுத்தையும் தயிர் சாதத்தையும் மாத்தணும். உன் பிள்ளைய நாளைக்கு இந்த தயிர் சாதம் எடுத்துன்னு போக கூடாது இல்லையா? இதோ பாருமா இந்த தயிர் சாதம் உன் பசிக்கு மட்டும் நினைக்காத, உன் லட்சியத்தை நிறைவேற்ற போற இன்னொரு பாட புஸ்தம் நினைச்சுக்கோ. அப்ப யாரு கேலி பண்ணாலும் உனக்கு வலிக்காது இல்லையா? சரிம்மா, நான் உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்றும் பேசலையே. ஒன்றும் பேசல. சரிம்மா நான் கிளம்புறேன். ஐயோ அப்பா கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இரு வரேன். சரி சொல்லிட்டு வா. அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சமத்தா போயிட்டு வாமா. சரி நல்லா படிங்க. சரி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சேமாரு போயிட்டு வரேன். அப்பா கிட்ட சொல்லிட்டேம்மா, நான் கிளம்பட்டுமா? வா வாமா. 2 முழம் கொடுமா. மகராசி உங்க முகத்துல முழிச்சிட்டு போய் முதல் போனி பண்ணாதான் எனக்கு ராசியா இருக்கு. 4 முழுக்க நல்ல வியாபாரம் நடக்குது. இப்படி சொல்லி ஐஸ் வச்சு 1/2 முழத்தை 1 முழன்னு சொல்லி எங்க அம்மாக்கு கொடுத்து ஏமாத்து. உனக்கு டைம் ஆகுதுமா, கிளம்புமா காலையில. பாத்தியம்மா விஷயம் எல்லாம் வெளியில வருதுன்னு பயந்துக்கிறா? உனக்கு டைம் ஆயிடுப்போ பாத்துப்போ. சினிமாக்கு போலாமாடா? ஆமா மச்சான், இதை விட வேற வேலை என்ன இருக்கு, வா போலாம். டேய் நம்ம எல்லாம் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ரா, வந்தது வராதமா சினிமாக்கு போலாங்கறீங்க? ஓடா அரியஸ் வச்சிருக்க, அரியஜி பேசுறாரு. சரி உன் வழிக்கே வரேன். எத்தனை அரியஸ் வச்சிருக்க? எனக்கு 20, உனக்கு 18. மறுபடியும் சினிமா வாடா, திருந்தவே மாட்டீங்களா? டேய் மச்சான் அங்க பாடுறா, சவுக்கு கட்டிக்கு நடுவுல ஒரு சந்தன கட்டு வருது பாடுறா. என்ன உங்க வீட்டு போன் நம்பர் அது? இல்ல மகளிர் காவல் நிலையம். இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான்டா,
சும்மா நம்ம பயப்படுறதுக்காக ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி தினம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். டேய் இங்க இருந்து போயிடுடா, இல்லனா அழைச்சிட்டு போறேன். அது இதுக்கு போலீஸ் அதுதானே, நமக்கு எதுக்கு வம்பெல்லாம்? ஆமா நீயே டென்ஷன் ஆவற, இப்ப யார் போலீஸ்க்கு போனா? நீதானே செல்போன்ல நம்பர் போட்ட. அது ஒரிஜினல் போன் இல்ல, குழந்தைங்க விளையாடுறது. சரி பாக்கலாம். குட் மார்னிங் மேடம். மேடம் நேத்து நீங்க நடத்தின பாடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எப்ப வந்து கேக்கலாம்? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணியா இல்லையா? ஃபீஸ் கட்டணியா இல்லையான்னு கேட்டேன்ல. இல்ல மேடம், நாளைக்கு கொடுத்துறேன். நாளைக்கு காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. நீ நோட்டீஸ் போர்ட பாக்கலையா? உன் பேர் அதுல இருக்கு. சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டணும். இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக், எஸ்கியூஸ் எல்லாம் தரமாட்டாங்க. சீக்கிரம் பணம் கட்ட ஏற்பாடு பண்ணுமா? காலேஜுக்கு ஃபீஸே கட்டலையே. அம்மா இன்னைக்கு தானே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்கா. அதுவும் சாயங்காலம் 5 மணிக்குள்ள கட்டுறதுன்னா எப்படி? ஏய் வாடி, நோட்டீஸ் போர்டில் இவ பேர் இருக்கான், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். வா ஸ்னேகா. ஸ்னேகா பேர் இருக்குடி. ஆமா ஸ்னேகா உன் பேர் இருக்கு, இங்க பாரு. இப்ப எதுக்குடி வருத்தப்படுற? சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கே. சாயந்தரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்ல. உங்க அம்மா இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? உங்க அம்மா நினைச்சா உனக்கு மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டுவாங்க. எங்க அம்மா பாவம், ஏதோ பாட்டு கிளாஸ் நடத்தி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிருந்தாங்க. சொல்லிட்டாங்க இல்ல? இந்நேரத்துக்கு ஏற்பாடு ஜோர நடந்துட்டு இருக்கும். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஆமா எதுக்கு நீ சிரிக்கிறீங்க? எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுங்கற? அதான நாம ஊரை பார்த்து சிரிக்கலாம், ஊரு தான் நம்மளை பார்த்து சிரிக்க கூடாது. ஆமா பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க, போங்கடி கிளாஸுக்கு போங்கடி. என்ன வள்ளி இவங்க என்ன சொல்லி சிரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இப்ப நீ வீட்டுக்கு போ. அம்மா பணம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, வந்து ஃபீஸ கட்டு, நான் கிளாஸுக்கு போறேன். சரி. சாயந்தரத்துக்குள்ள ஃபீஸ் கட்ட முடியுமா? யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்லையா? ஐயோ சங்கர் என்னாச்சு? வாங்க முதல்ல உட்காரு. காலிங் பெல் கீழே விழுந்திருக்கு, எடுத்துருங்களா? நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே இது தேவையில்லை. இந்தாங்க பிடிங்க, இந்த ஸ்டிக்ல பெல் இருக்கு. யாராவது கூப்பிடணும் எமர்ஜென்சினா இதுல இருக்க பெல் அடிங்க, யாராவது ஒருத்தர் வருவோம். ஓகே தேங்க்ஸ் மகேஷ். இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இந்த ஸ்டிக்ல இருக்க பெல் அடிங்க, உடனே ரோஜா ஹெல்ப் பண்ண வருவோம். மகேஷ் நான் சொல்லாமலே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. நான் பதிலுக்கு என்னதான் உங்களுக்கு பண்ண போறணும்? என் உயிரை காப்பாத்தினதுக்கான பதில் உதவி தான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா பெல் அடிக்கணும், உடனே ரோஜா ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க, அவ்வளவுதானே? எக்ஸாக்ட்லி. சரி சங்கர், சாயந்தரம் மீட் பண்ணலாம். சரி மகேஷ். எனக்கு நீதான் வேணும். ராஸ்கல், உனக்கு இன்னும் ஒரு திமிர் அடங்கல. ரோஜா உன் புருஷனை பாரு, உன்னை என்னையும் சேர்த்து வைக்க இந்த அற்புதமான சைக்கிள் பெல் வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்துருக்கான். அற்புதமான விளக்க தேய்ச்சா பூதம் வந்து அலாவுதீன் சொல்ற பேச்செல்லாம் கேட்குமா. அதே மாதிரி நான் இந்த சைக்கிள் பெல் அடிச்சேன்னா என் தேவதை நீ
முன்னாடி வந்து என் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வியா? எப்படி கண்ணு தெரியாத உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு உனக்கு ஸ்டிக் வாங்கி கொடுத்துருக்காரு என் புருஷன். ஒரு காம வெறி பிடிச்ச மிருகன் உன்னை பத்தி அவருக்கு தெரியும் போது இந்த ஸ்டிக்க வச்சு உன்னை சாகடிப்பார். அப்ப தெரியும். நீ சொல்ற மாதிரி எப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நிச்சயமா இந்த ஸ்டிக்கால நான் சாக மாட்டேன். உன் புருஷன் இந்த கொம்பாலை அடிச்சு கொன்னுடுவேன். ஐயோ, உன்கிட்ட பேசுறது என் டைம் வேஸ்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ரோஜா, நீ போனா நான் மறுபடியும் மணி அடிப்பேன். நீ வந்துதான் ஆகணும். அநேகமா இந்த மணி அடிச்சு அடிச்சு நீ செத்து போயிடுவேன் நினைக்கிறேன். இடியட். ஏய் ரோஜா, ஏய் ரோஜா, இல்ல டேய் சங்கர், நீ ஒரு முட்டாளடா. பால் வேணும்னா பசுமாட்ட பயமுறுத்திய கறக்கிறது, முட்டை வேணும்னா கோழிய பயமுறுத்திய போட வைப்பாங்க. நான் ஏதாவது ஏடா குடமா பண்ணி ரோஜாவோட கோவத்தை சம்பாதிக்கிறேன். இப்ப எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? ரோஜா, இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. உனக்காக ரோஜா வந்திருந்தாலும் இதைதானே பண்ணிருப்பேன். நான் கண்ணு தெரியாம இருக்கேன், என்னையும் அடிக்கிறியா? கண்ணு தெரியாதவன் செய்யற காரியத்தை ஆடா நீ செய்யற. யோ, முதல்ல என் ரூம் விட்டு வெளில போயா? போறேன்டா. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கிற, அத கொண்டாந்து உன் தலையில ஊத்திருவான். இந்த கிழவு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டான. எனக்கு ரோஜாவுக்கு நடுவில் ஒரு சுவரா இருக்கானே, இடிக்கிற எந்த சுவரா இருந்தாலும் இடிச்சு தர மட்டமாக்குறான்.